கிரிக் டிவி ஃபோர் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடைய ஃபஸ்ட்டு மேட்சோட ப்ரெடிக்டட் லெவனை பற்றி தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காம நம்ம கிரிக் டிவி ஃபோர் யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான ஐபிஎல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குலேருந்து போயிடலாம். பஞ்சாப் கிங்ஸோட நம்ம லெவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டிக்கர் தவன் அண்ட் பிரசிம்ரன் சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து இறங்க போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒன் டவுனில் ராஜபக்சா அண்ட் அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் வந்து விளையாட மாட்டாருன்ற மாதிரி அன்அஃபிஷியல் நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் ஷாருக் கான், சாம் கரன் இருக்கிறதுல அவருக்கு தான் மினி ஆக்ஷன் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து போனாங்க. அவர் ஏதாச்சும் ட்விஸ்ட் கொண்டு வரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரிஷி தவான், ரபாடா, ராகுல் சஹர் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் ஓரளவுக்கு ஃபார்மில் இருப்பார், ரீசெண்டாக இந்தியாக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் வந்துருக்கும். ரீசெண்டாக வந்து ப்ராக்டிஸ் மேட்சஸில் நிறைய கேமராஸ் உடச்சதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் நிறைய போஸ்ட் வந்து பார்த்தோம். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோடைய பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம், ஓகேவா? இந்த டீமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புது கேப்டன்சி இருக்குது. ஸோ அந்த டீமில் வந்து எப்படி போன வருஷம் வேறு கேப்டன்சி, இந்த வருஷம் வேறு கேப்டன்சியோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன்சி சேஞ்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு டீம் இருக்குது. சரி ஓகே, ஓப்பனிங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் அண்ட் குருபாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒன் டவுனில் நம்மளோட நிதிஷ் ராணா அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாராயணன் ஜெகதீஷ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஆடிக்கிருக்காரு, பட் இருந்தாலும் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிங்கு சிங், நம்மளோட ரசில், ஷர்துல் தாக்கூர், சுனில் நரேன், உமேஷ் யாதவ், திம் சௌதி அண்ட் அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்களுக்கு வந்து பவுலிங்கும் ப்ராப்பராக இருக்குது, பேட்டிங் ஓகே ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் நாராயணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் புதுசாக வந்து வராரு ஜெகதீசன். ஸோ பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து இந்த மேட்சில் கொண்டு வந்தார் அப்படின்னா ஃபாலோடு எல்லா மேட்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாரு அப்படின்றத. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கிரிக்கெட் டிவி போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க.